அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 17ஆம் தேதி பிரபல அமெரிக்க பல்துறை வித்தகர் பெஞ்சமின் பிராங்க்லினை பற்றி பார்க்க போகிறோம். ஐக்கிய அமெரிக்காவை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்த பெஞ்சமின் பிராங்க்லின் அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் 1706ஆம் ஆண்டு 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிறக்கிறார். தந்தை சோப்பு மெழுகுவர்த்தி தயாரித்து விற்பவர். 17 குழந்தைகள் இருந்ததால் வீட்டில் வறுமை தாண்டவமாடியது. ஒரு ஆண்டு கூட முழுமையாக இவர் பள்ளிக்கூடம் சென்றதில்லை. ஆனால் தானாக முயன்று கல்வி கற்றார். 7 வயதிலேயே கவிதைகள் எழுதினார். தொழிலில் அப்பாவுக்கு உதவியவாறே ஓய்வு நேரத்தில் 4 மொழிகளையும் கற்றுக்கொண்டார். நூல்கள் வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அண்ணனின் அச்சுக்கூடத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கு அச்சுக்கு வரும் அத்தனை புத்தகங்களையும் படித்து விடுவார். அண்ணனுடன் மனக்கசப்பு ஏற்பட்டதால் ஊரை விட்டு வெளியேறி ஃபிலடெல்பியா செல்கிறார். அங்கு கஷ்டப்பட்டு ஒரு அச்சகத்தை நிறுவினார். பத்திரிகைகளில் எழுதினார். சீக்கிரமே பிரபலமானார். பென்சில்வேனியா கசட் இதழை 1720இல் வாங்கி நடத்தினார். கசட்னா அரசிதழ்னு அர்த்தம். அச்சு தொழில் பத்திரிகை மூலம் 40 வயதுக்குள் செல்வந்தரானார். ப்ரூஃப் ரிச்சார்டு அல்மனாக் என்ற புகழ்பெற்ற இதழை உலகுக்கு அளித்தவர் இவர். இது இவருக்கு பெரும் செல்வம் புகழ் கௌரவத்தை பெற்றுத்தந்தது. குறைந்த எரிபொருளில் நிறைய வெப்பம் தரும் அடுப்பை தயாரித்து விற்றார். செயற்கை உரங்களை கண்டறிந்தார். ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் அல்லது கெமிக்கல் ஃபெர்டிலைசர். மின்னலில் மின்சக்தி இருப்பதை ஆய்வின் மூலம் கண்டறிந்தார். மின்னல் இடியிலிருந்து கட்டடங்களை பாதுகாக்க இடிதாங்கியை கண்டுபிடித்தார். லைட்டிங் கண்டக்டர் இடிதாங்கி. கிட்டப்பார்வை தூரப்பார்வை ஆகிய 2 பாதிப்புகளுக்கும் உள்ளான முதியோர்களுக்கான பைஃபோக்கல் லென்ஸ் இருபுற குவிலென்ஸை உருவாக்குறார். அவற்றுக்கு இவர் காப்புரிமை பெறவில்லை. மற்றவர்களின் கண்டுபிடிப்புகளால் பலன் பெறும் நான் பிறருக்கும் எனது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றார். காகிதத்தில் கரன்சி நோட்டு அச்சடிக்கும் முறையை பிரபலப்படுத்தினார். சந்தா முறையில் நூல்களை வாங்கி படிக்கும் முறை, நடமாடும் நூலக முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவரும் இவர்தான். தீ விபத்துக்கான காப்பீட்டு நிறுவனத்தை முதன்முதலாக உருவாக்கினார். உலக புகழ்பெற்ற பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தை நிறுவினார். அமெரிக்காவின் முதல் மருத்துவமனையை தோற்றுவித்தவரும் இவர்தான். 1783ஆம் ஆண்டில் பாரிஸ் ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகித்தார். இதுதான் புரட்சி போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. அமெரிக்காவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. 1789இல் அமெரிக்காவின் முதல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றும் மாபெரும் பொறுப்பை இவரது வழிகாட்டுதலில் செயல்படும் குழுவிடம் ஒப்படைத்தார். அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கிட்ட உருவாக்க கொடுத்துருக்கிறாங்க. இவரது மேற்பார்வையில் அரசியலமைப்பு சட்டம் உருவானது. அமெரிக்கா சுதந்திரம் அடைந்த பிறகு பெஞ்சமின் பிராங்க்லின் மற்றும் ஜார்ஜ் வாஷிங்டன் படத்துடன் 2 அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டன. அறிவியல், அரசியல், படைப்பாற்றல், இசை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தடம் பதித்த பெஞ்சமின் பிராங்க்லின் 84 வயசில் 17 ஏப்ரல் 1790 மறைந்து விடுகிறார். இன்னைக்கு கிட்டத்தட்ட புதன்கிழமை 17ஆம் தேதி கிழமையில் எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஜனவரி 17, இன்றைக்கி புதன்கிழமை தான். இன்றைக்கி வந்து ஜனவரி 17 புதன்கிழமை. காணும் பொங்கல். சில ஊரில் மாட்டு பொங்கலை இன்றைக்கி தான் கொண்டாடுவாங்க நார்த்து தமிழகத்தில். அதனால் இன்றைக்கி பிரபல அமெரிக்க பல்துறை வித்தகர் பெஞ்சமின் பிராங்க்லின் அவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நன்னாளை பொன்னாளாக எண்ணி நாம் இந்த நாளோடு இவரை பார்த்து இடிதாங்கியை கண்டுபிடிச்சவர், நூலகத்தை
அதாவது நடமாடும் நூலகத்தை கண்டுபிடிச்சவர், அதுவும் 18-ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.